ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் இஸ்தி வியூஸ் இரண்டாவது முறையாக உங்களுக்கு அன்பான முறையில் வழங்கக்கூடிய வீடியோ. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பாதையில் 32 கிலோமீட்டர் சரியாக காயல்பட்டினம் ஊர் அமைந்துள்ளது. காயல்பட்டினம் ஊரை பற்றி பேசக்கூடிய காரணம் என்னென்னு நினைக்கி நான் பிறந்து வளர்ந்த எனது ஊர் பெருமையை பற்றி நானே சொல்ல வேண்டாமா? நிறைய அம்சங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடமாக இருந்தாலும் மாற்று மத சகோதரர்களுடன் அன்பாக பழகி ஒற்றுமையுடன் சகோதரத்துடன் வாழ்ந்து வருகிறோம். காயல் மாநகரில் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, லாட்ஜ் கிடையாது, ஒயின் ஷாப் கிடையாது, சினிமா தியேட்டர்களும் கிடையாது. ஊரில் பார்க்க வேண்டிய முக்கிய சில விஷயங்களில் ஒன்றான இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் கிட்டத்தட்ட 75க்கும் மேலாக அமைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே காயல்பட்டினம் பீச் என்று சொன்னால் தெரியாத ஆட்களே இருக்காது. தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமில்லாமல் திருநெல்வேலி மாவட்டம், மேலப்பாளையம், பேட்டை, அது சுற்றியுள்ள மற்ற ஊர்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் மட்டுமல்லாமல் தென்காசி மாவட்ட மக்கள்கள் அனைவரும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் வருவார்கள். பார்ப்பதற்கே திருவிழா போல் காணப்படும். ரொம்ப அழகாக இருக்கும். ஜுபைதா மேல்நிலைப்பள்ளி, சென்ட்ரல் ஸ்கூல், எல்கே மெட்ரிகுலேஷன், கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எல்கே மேல்நிலைப்பள்ளி, இந்த பள்ளிக்கூடங்கள் காயல் மாநகரில் அமைந்துள்ளது. காயல்பட்டினத்தில் அருகாமையிலேயே வாவு ஒஜிகா மகளிர் கல்லூரி அமைந்துள்ளது. இதனால் காயல்பட்டின மக்களும் பிற ஊர் மக்களும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. மார்க்க கல்வி மதரசாக்களும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றன. இதில் ஹாஃபில் குர்ஆன் மனனம் செய்வதற்காகவும் ஆலிம் பாடம் படிப்பதற்காகவும் சில மாணவர்கள் வெளியூர்களிலிருந்தும் வந்து தங்கி படிக்கிறார்கள். ஜாவியா அரபிக் கல்லூரி, புகாரி ஷரீஃப் அரபிக் கல்லூரி, மஹலரா மற்றும் ஆயிஷா சித்திகா பெண்கள் அரபிக் கல்லூரி. காயல்பட்டினம் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காயல் ஹல்வா ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமஸாக இருக்கும். தம்மடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம். கஞ்சி வாடா, இன்னும் பல நிறைய இருக்கிறது. நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரேபியன் டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப டேஸ்டியாக வெரைட்டியாக கிடைக்கும். இங்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காயல் மக்களுக்காக மிகவும் பயனுள்ளதாக அமைந்து வருகின்றன, சிறப்பாகவும் செயல்பட்டு வருகின்றன. காயல் மெடிக்கல் ட்ரஸ்ட் என்ற பெயரில் KMT ஹாஸ்பிட்டல் அமைந்துள்ளது. அதுவும் ஏழை எளிய மக்களுக்காக சில சலுகைகள் செய்து கொண்டு வருகிறார்கள்.
இங்கு திருமண மண்டபமாக ஜலாலியா நிக்காஹ் திருமண மண்டபம் அமைந்துள்ளது. மற்றும் இளைஞர்கள் மாணவர்கள் விளையாடுவதற்காக கேஎஸ்சி கிரவுண்ட், யூஎஸ்சி கிரவுண்ட், வி யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய மைதானங்கள் அமைந்து இருக்கிறது.